ஆடி மாதத்தின் சிறப்புகள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயனம் ஆரம்பமாகிறது என்பார்கள் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன காலம் ஆரம்பமாகிறது நடக்கிறது இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் ஆடி மாதத்தை கணக்கு பண்ணித்தான் பண்டிகைகளின் தொடக்கம் ஆரம்பமாகிறது ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறங்களில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் அய்யனாரப்பன் மதுரை வீரன் மாடாசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறுகிறது ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பனிரெண்டு நாட்கள் அம்மனின் ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா அங்கு நடத்தப்படுகிறது ஆறுகள் மக்களின் ஜீவ அதில் ஆடி மாதம் புதிநீர் வருவதை கொண்டாடுவது என்பது பல நூற்றாண்டுகளாக தமிழர்களின் மரபாக உள்ளது ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில்தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கிறது ஆடி மாதத்துக்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை எப்பொழுதும் உண்டு ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதூர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ ஸ்தலங்களில் சிறப்பு வழிபாடு இதனால் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படைப்பதும் ஐதீகமாக இருக்கிறது ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை மாச உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் உட்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுவதும் சிறப்புதான் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை அதேபோல் வீட்டில் எலுமிச்சம்பழ விளக்குகளை ஒருபொழுதும் நாம் ஏற்றக்கூடாது ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி அம்மனை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபமாக திருமணம் நடைபெறும் அதேபோல் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்து முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் எல்லாம் விலகிவிடும் ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் அதேபோல் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவதும் சிறப்பை தரும் ஆக ஆடி மாதம் முழுவதுமே மிக சிறப்பாக பெண்கள் எல்லோரும் அம்மனை நினைத்து வழிபட்டு வந்தால் அவர்கள் நினைத்தது நிறைவேறும் என்பதும் தான்